யாத்திராகமம் 25 அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை அவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்திம் மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாயிருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சக் கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாயிருக்க கடவுது. பொன்னினால் 2 கேருபின்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் 1 கேருபினையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபினையும் பண்ணிவை. அந்த கேருபின்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனுடைய ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபின்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருக்க கடவுது. கேருபின்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாயிருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபின்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோட சொல்லுவேன். சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவுது. அதை பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைக்க கடவாய். அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும். அந்த தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடக்கடவாய். அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும். அதற்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய். அவைகளை பசும்பொன்னினால் பண்ணக்கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சன்னதியில் சமூகத்தப்பங்களை வைக்க கடவாய். பசும்பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் 1 பழமும்
வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்றொரு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக, விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாயிருப்பதாக, அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாயிருக்க வேண்டும். அதில் ஏழு அகல்களை செய்வாயாக. அதற்கு நேரெதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்படக் கடவது. அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக. அதையும் அதற்குரிய பனிமூட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு.